சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காலங்காத்தால எழுப்பி குளிர்ல என்னடா கூட்டிட்டு போற? வார்ம் அப் பண்ணதான். குளிர்ல என்னடா வார்ம் அப் பண்ண போறீங்க? சளி வந்து ஜுரத்துல படுத்துடுவீங்கடா. சாமி என்ன ஊரா நான் போறேன். டேய், எல்லாரும் இங்க அப்படி தான்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆகாது, அவனுக்கு ஆக போகுது. பேசாம வாடா. இங்க ஜான் ஒரு கோச் இருக்காரு, அவர் சொல்றபடிதான் இங்க எல்லாமே நடக்கும். கேம விட ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம்னு அவரோட தியரி. அதனால இங்க இருக்கிற வரைக்கும் கால அசம்பிள் ஆகணும், ஜாகிங் போகணும். அப்பதான் அவரு கேம் விளையாடுறதுக்கு கிரவுண்ட்ல விளையாடு விடுவாரு. குலகார பாதகனா இருப்பான் போல இருக்கு. அதா சில்னஸ்ல வேர்க்கிறது இருக்கு, அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்டா. அதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஃபீல் பண்ணா ஃபீவர்ல சுருண்டடிச்சு படுத்துருவேன். அப்படி நான் ஓரமா நிக்கிறேன் சாமி, நீ வேணா கிரவுண்ட்ல போய் ஓடு. டேய், அங்க பாரு. பிராக்டிஸ்க்கு முன்னாடி இவங்களோட ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாரும் ஜாகிங் பண்ணி ஆகணும். இவங்களுக்கு வார்ம் அப் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு ஜாகிங் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். ரிலாக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ், வார்ம் அப் பெர்ஃபெக்ட்டா பண்ணோம். சரியா, ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ் சைட்வேஸ். பேர் மகேந்திரன். வெயிட் பண்ணுங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். வெயிட், மகேந்திரா வாடா. டார்லிங், நோ யோ சொல்ல பண்ணிக்கிறியே. அவர் வந்து கோச்சிங் பண்ணாரு இல்லைங்க, பாத்துக்கங்க. வாடா சார், 2 மினிட்ஸ் போங்க. எங்கடா வாடா அலமேலு. இவங்க எனக்கு அதோடு நான் சொல்ல கோச் மகேந்திரன் என் ஃப்ரெண்டு. இதோ வந்தான். ஹலோ. இவன் தான் என்ன கூட்டு வந்தான். நீங்களும் just for fitness. Me also. நீ எங்கடா? டேய் மகேந்திரா, இந்த ஜில்னஸ்ல ஏர்க்கிறதுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபீல் பண்ணாதான் புரியும். நீ கூட ரொம்ப ஃபேட்டா இருக்க மேன், அடிக்கடி ஓடு, அப்பதான் இளைப்ப. Shall we jog? Students, follow me. தப்பிக்க முடியாது போல இருக்கே.
முறப்படி உங்களை வந்து பொண்ணு பார்த்தாரு, முறப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. முறையுள்ளவங்க முறப்படி அவங்க ஆசையை சொல்றதுல என்னத்த தப்பு இருக்கு? எனக்கு இப்ப வேண்டாம், எனக்காக காத்துட்டு இருக்காதீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்ண அது தப்பா இல்லையா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறீங்க இல்ல பிடிக்கலன்னு சொல்ல போறீங்க? வெயிட் பண்ணுன்னு சொல்ல போறீங்க இல்ல வெயிட் பண்ணாதான்னு சொல்ல போறீங்க? எஸ்ன்னு சொல்ல போறீங்க இல்ல நோன்னு சொல்ல போறீங்க? அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எனக்கு என்னமோ முறப்படி வீடு தேடி வந்து பொண்ணு பார்த்தவரு, நான் எங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்லி, எனக்கு எங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தன்னுடைய ஆசையை எக்ஸ்பிரஸ் பண்றதுல எனக்கு எந்த தப்பு இல்லைன்னு தோணுது. என்ன கையில நீ என்ன சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை. இந்த சாக்லேட் எதுக்கு? இவதான அந்த பொண்ணு. நான் கூட நீ சொன்னப்போ அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்சவன் நினைச்சண்டா. ஆனா இங்க பார்த்த அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காடா. கேரக்டர் வைஸா சொன்னா? ஆமாண்டா மகேந்திரா, அந்த பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிச்சு போச்சு, ஆனா அந்த ஃபேமிலியில பிரச்சனை. ஓஹோ, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்ததான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேங்கிறா. ரொம்ப கஷ்டம். இதுங்கெல்லாம் எப்போ ஒன்னா சேர்ந்து நாங்க எப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றோம்? சொல்லும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டா. என்ன? நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட நாதன் ரொம்ப அன்பானவன், அறிவானவன், பண்பானவன், பணிவானவன் என்னை பத்தி உயர்ந்து சொல்லிங்க. ரெண்டு பத்தி சேர்த்து வைக்கிறவள் யாரு? நானு. வேலையில போன ஓனாவை எடுத்து வேட்டில விட்ட கதையாயிடுச்சுரா. ஊர்ல சும்மா இருந்தேன்னு கொடைக்கானல் கூப்பிட்டு வந்த எனக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்துருக்க. மச்சான், ஃப்ரெண்டுக்கா நீ இது கூட பண்ண மாட்டியாடா? பண்ணி தொலைறேன். வா, குட் பை.